ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுடைய மாசி மக திருவிழா தான் பார்க்க போகிறோம். மாசி மாதம் 13 நாள் வந்து பார்த்திங்கன்னா பிரமோக்ஷமம் நடக்கும். இன்றைக்கி வந்து 4வது நாள் இரவு கஜவாகனம் அல்லது யானை வாகனம்னு சொல்லுவாங்க. இப்போ கோயிலுக்குள்ளே தான் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மன் உற்சவர் அம்மனை வந்து பார்த்திங்கன்னா கோயிலிருந்து உள் பிராகாரத்துலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வராங்க. உற்சவர் அம்மன் சன்னிதி வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் சன்னிதி பக்கத்துலேயே இருக்கும். மூலஸ்தான சன்னிதி பக்கத்தையும் இருக்கும் பார்த்தீங்கன்னா. உள்ளே அலங்காரம் பண்ணி தான் வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க. எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசங்கர சிலை வருவாங்க. பார்த்தீங்கன்னா ஆதிசங்கர சிலையும் 4 வீதியும் வந்து 4 ராஜவீதியும் அவங்க அம்மாவோடைய சேர்ந்து தான் சுற்றி வருவாங்க. திருப்பி கோயிலுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனை பார்த்து வணங்கின மாதிரி இருக்கும் அந்த அவருடைய சிலை. நேராக அம்மனை வந்து கலசங்கள்லாம் இருக்க யாகசாலை மண்டபத்தில் வந்து எதிராக வச்சு தீபாரதனை எடுப்பாங்க. அப்புறம் தான் வாகன மண்டபத்தை கூப்பிட்டு வருவாங்க. ஒரு ஊஞ்சல் சேவை மாதிரி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மனை வந்து யாகசாலை மண்டபம் கலசங்களுக்கு இது நேராக எதிராக வச்சு ஒரு ஊஞ்சல் சேவை மாதிரி பண்ணி கொஞ்சம் நேரம் நிற்க வச்சு தீபாரதனை எடுப்பாங்க. வந்து ஒரு எல்இடி பேனல் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நல்லா தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அம்மனுடைய முகம் நல்லா அழகாக தெரிஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் பொம்மையும் பெண் பொம்மையும் வந்து பார்த்திங்கன்னா ஊர்வலத்துக்கு முன்னாடி வரும். பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலத்துக்கு முன்னாடி வருஷம் வரும் பார்த்திங்கன்னா. வெளியே தனியாக வந்து பரதநாட்டியம் அந்த கலை நிகழ்ச்சிகள் நடந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் வெளியே வந்து பக்கத்தில் மண்டபத்தில் அம்மனை வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. நேராக வந்து வாகன மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பூவில் அலங்காரம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜடையிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூவில் ஒவ்வொரு அழகழகாக வித்தியாசமாக வந்து பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கும் அப்படி தான் பார்த்திங்கன்னா பிரம்மோற்சவத்தப்போ ரொம்ப அழகாக பண்ணிடுவாங்க. பூ அலங்காரம், ஜடை அலங்காரம் எல்லாமே. நேராக வந்து பார்த்திங்கன்னா வாகன மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சாமியை. அம்மனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யானை மேலே வந்து உட்கார வச்சு கரெக்டாக இது பண்ணுவாங்க. யானை வாகனத்து மேலே உட்கார வச்சு செட் பண்ண பிள்ளை இங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். காமாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா யானை வாகனம் அப்புறம் வந்து வெள்ளித்தேர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். காமாட்சி அம்மன் கோயில் வெள்ளித்தேர் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த வீடியோவும் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வந்து பாருங்கள். வாகன மண்டபத்துலேருந்து அம்மனை வெளியே வந்த பின்னாடி கோயிலுக்கு நேராக வச்சு வந்து பார்த்திங்கன்னா தீபாரதனை எடுப்பாங்க. அப்புறம் தான் வந்து அம்மன் ஊர்வலத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாலு ராஜவீதியும் சுற்றி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மன் வந்து 4 ராஜவீதியும் சுற்றி திருப்பி வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா 8:00 கிட்ட தான் ஆயிருந்தது. இப்போ திருப்பி வரும்போது 10:00 ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சாமி வர்றதுக்கு திருப்பி இது சாமி எடுக்கிறவங்க முன்னாடி வந்து ஆண்டுவோம். நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்தீங்கன்னா நேராக வந்து இது மாதிரி புரிஞ்சு பார்த்தேன். ட்ரம் செட்டு ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளித்தேருக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ட்ரம் செட்டு எல்லாமே சரியாக பண்ணியிருப்பாங்க. காமாட்சி அம்மன் கோயிலில் எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா
ஆதிசங்கரர் சிலை வந்து சுற்றியும் எடுத்துகிட்டு வருவாங்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு. திருப்பி அம்மன் வந்து கோயில் வர வரைக்குமே இதே மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா. எதிர்க்க ஆதிசங்கரர் இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தது சுத்தி வெளி தெரு வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் வரோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.